So hi friends, in the video we so same number neth ride oda continuance da. So in the plan la inda innikku vanda enna plan pathinga actually masanagudi pora maari da plan ipo pathinga masanagudi ku epovume pora route la virradala gudulur poi pora maari da irukum. So nama gudulur poi poradala enna enna adventure nadakapodungiradha so in the video. So actually pathinga Gowtham bro la neth avanga room la stay pantanga na pathinga en veed inge kitta da. So adanal veetle stay pantan. So avanga hotel la na oru en veed oru 2 to 3 kilometers da. So na veetukku vanten. So enga oorla nda ipo na hotel ku poiter iruken. Avanga hotel la na oru alagana view irukku. So andha view idla indha video la add pannirren. So actually masanagudi ku neenga normally ooti way pathinga oru 35 kilometers da. Gudulur poi pora maari irundha oru ungalku oru 60 kilometers kitta varum. So adha prachana. அதெல்லாம் பாத்தீங்கன்னா குடுல வரை கொஞ்சம் சுத்து ஆனா வலி சூப்பரா இருக்குங்க உண்மையா சொல்லணும்னா வலி கொஞ்சம் சுத்துனாலும் பட் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:40 ஆகுது சோ இப்போ கிளம்பி நான் அவங்க ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு அப்டேட் பண்றேன் அதுக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல travel related அப்புறம் bike modification videos எல்லாம் போடுவோம் சோ மறக்காம subscribe பண்ணிக்கோங்க climate பாருங்க இன்னைக்கு சமையா இருக்கு Actually, masanagudi ipo takkan illa plan potom ana enakku ipo thirirna enakkum ponum thonudhu actually avanga dhaan plan potanga seri naan apdi takkan join pannikitten ana climate pathina enik ultimate ah irukken enakkum seri masanagudi po explore pannuvom naanum poirken எப்படி சொல்றது ஒரு ஸ்கூல் படிக்கும் போது தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் நான் மசனகுடி சைட் நம்ம போனதே கிடையாது ஸோ இந்த டைம் மசனகுடியும் லைட்டாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா ஸோ அதெல்லாம் கோதம் புரோ கூட வர போகிறோமா ஸோ ஃபன் அன்லிமிட்டடாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும் ஸோ நான் என்ன ரூமுக்கு போகல ஸோ இங்கே பாருங்களா நல்லா இருக்குல்ல ஸோ இந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பணும் நீங்கள் கண்டிப்பாக நம்பணும் அது கோயம்புத்தூர் தான் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு போனது பக்காசுரமா நைட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க பட்டு ஃபோட்டோவில் தான் அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களால் காட்ட முடிஞ்சிச்சு ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த நாங்கள் கண்ணில் பார்க்குறது உங்களால் ஃபோனில் பார்க்க முடியாது பூனை வேற நீ போறையாயிரு நான் கிளாஸ் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு வெயிட் பண்ணுது ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்களேன் ஸோ இந்த பக்கமும் மழை தான் இந்த பக்கமும் மழை தான் நம்ம போகிறதும் மழை தான் செமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ப்ரோ நீங்கள் ஊட்டியில் எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு ஊட்டியில் இப்போது எப்படி சொல்கிறது ஊட்டியில் எல்லா ஊரும் நம்ம ஊர் தாங்க நம்ம போகிற ஊர் தான் நம்ம ஊர் தான் அப்படி நினச்சி தான் போகணும் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எனக்கு நிறைய ஊரை தெரியும் எல்லாமே நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஊர் தான் ஸோ பிரச்சனை இல்லை எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூமுக்கு வந்தோம்னா வியூ காட்டுறேன்னு சொன்னேன் ஸோ இதுதான் அந்த வியூ ஸோ ஆக்சுவலி அவங்க ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது ஸோ அவங்க வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ செம்மையாக இருக்கல எந்த இடத்துல ரூம் இருந்துச்சுன்னா ஸோ அப்படி நேரம் உங்ககிட்ட ரூமுக்கு போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரூமில் நின்ந்த வியூ தான் பயங்கரமாக இருக்குல்ல சமயம் இருக்கு ஸோ இத்த ரூம் இத்த வியூ பாயிண்ட் பயங்கரம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமில் நான் கலந்தாச்சு நான் ரூமில் ஸ்டே பண்ணல முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஆனால் இப்போ டோட்டில் ரூமில் கலந்தாச்சு அது அது சில டைம் எரர் ஆகும்னா குளிருக்கே சில டைம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆ இப்படி பார்த்தா தெரிஞ்சு ரெக்கார்ட் ஆகுதில்லை மால் ஃபங்க்ஷன் ஆகும் சில டைம் இப்போ 9 பற்றி நான் தவறாக பேசவில்லை இந்த இடத்தில் மழை வேறு தூருது கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் தானா வித் வித் மைக் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது வித்தவுட் மைக் தான் வாட்டர் ப்ரூஃப் சாப்பிட்றது எங்கே சாப்பிடலாம் நீங்கள் ப்ரோ அதான் இங்கே கிட்ட எங்கேயாவது
கிட்ட எங்கேயாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க என்ன. கேமரா லென்ஸை தொடச்சு தொடச்சு இவன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா தோசை. சரி சும்மா சொல்லாமே அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டன் லேக் என்னமோ இருக்கா, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது எனக்கே கொஞ்சம் லைட்டாக புதுசாக தான் இருக்குது ஹிட்டன் லேக்கு, அது எந்த இடம் என்ன ஏதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு. ஸோ இவர் தான் நம்மளுக்கு அந்த ஹிட்டன் லேக் கூட்டிகிட்டு போகிறாரு. நான் ஊட்டியில் தான் இருக்கேன், எனக்கு அந்த லேக் தெரியல, பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு ஸோ இங்கே நேராக மசனகுடிக்கெலாம் போகிறதா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மசனகுடிக்கு அலௌட் கிடையாது, ஐ மீன் எப்போவுமே போகிற வழி கிடையாது, கூடலூர் போய் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிடன் லேக் போகிற வழி தான் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா, இதுவும் நல்ல ஒரு அழகான இடம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா இது ஒத்த அடி பார்த்தேன். ஏங்க போன ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன் வீக் முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தோம். ஆக்சுவலி அப்போ பார்த்தீங்கன்னா வேறு காரில் தான் வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ரொம்ப ரிஸ்க்குங்க, ஆக்சுவலி டக்குன்னு காரில் போய் டக்குன்னு ஒரு பைக் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்ததை ஓட்டணும். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹிடன் லேக் போகிற வழியில் அப்படியே பாருங்களேன், நம்ம அந்த ஊட்டி அந்த டீ ஃபேக்ட்ரி கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. பட் ஏன்னா என்ன சொன்னாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற வேறு அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் லேக்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த லேக் எனக்கே தெரியாது. ஸோ இங்கே இன்னொரு லோக்கலான, ஸோ அந்த அவர் தான் சொன்னார் இந்த இடத்துல ஒரு லேக் இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வண்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிப்பாடி இருக்கும். இன்னொரு விளாகர் அங்கே போயிட்டுருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹிடன் லேக், ஸோ ஊட்டி ஹிடன் லேக் எனக்கு கிளம்பியாச்சு. லேக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பாருங்களேன், ஊட்டியில் இருந்துக்கிட்டு அந்த இடம் தெரியல, சார் வருத்தமாக இருக்குது. ஊட்டியில் இருந்துக்கிட்டு அந்த இடம் தெரியாமல் இருக்கு. ஆனால் இடம் நிஜமாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் வர மாதிரி ட்ரை பண்ணலாம், பட் தனியாக வராதிங்க. ஏன்னா எங்கள் அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்களே காட்டு நாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் நாங்கள் போகும்போது எதுவும் இல்லை. ஸோ சேஃபாக போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் தனியாக போகாதீங்க, மேக்ஸிமம் போகிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி போங்க, மிச்சப்படி எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் லொக்கேஷன். ஸோ உங்களுக்கு வியூ இங்கேனும் ரேண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது. ஸோ தனியாக மட்டும் போகாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நேராக ஊட்டி டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் மசனகுடி போகிற மாதிரி தான். ஆக்சுவலி கூடலூர் போய் போகிறோமா இல்லை எப்படி போகிறோங்கிறது தான் பிரச்சனை. சரி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா ஆஃபில் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் கை, ஐ மீன் ஹாய் அப்படி பாயின்னு கை காமிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு காட்டலன்னா நான் இந்த ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாக போதும், அதனால விட்டு விட்டு பிடிச்சிட்ருக்கேன். பட் வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் நான் கீழே விழுந்தேன். ஸோ போன டைம் நம்ம இந்த சைடு வரும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே மாடு வந்துருச்சு எங்கள் குறுக்கால், டக்குன்னு நிப்பாட்டினே பின்னாடி அந்த புல்லர பிக்கப் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து பின்னாடி அடிச்சிருச்சு. ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் எதுவுமே கிடையாது. டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா சாரி கார்டு. ஸோ அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர், அந்த பெரிய பம்பர் கிடையாது, அந்த
சின்ன சின்ன கிரில் இருக்கும் தெரியுமா என்ஜினுக்கு மேலே, ஸோ இன்ஜினுக்கு நேராக, ஸோ அந்த கிரில்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆகிறது உடஞ்சிருச்சு. பட் அதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நிப்பா பைக்கார நானே நிப்பாட்டிட்டேங்க, மாடு வந்துருச்சுன்னு கஷ்டப்பட்டு. இந்த இத்தனைக்கு வண்டி ஏபிசி இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிட்டாரு. ஓ வருத்தங்கள், ஸோ ரொம்ப வருத்தம்னா அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் பெட்ரோல் இருக்காதுங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். அப்பவும் பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் ஆகலை, லைட்டாக மன வருத்தமாக இருக்குங்க. ஸோ ஊட்டிலெலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பெட்ரோல் தான் இருக்குது. நம்ம வண்டிக்கு ஸ்பீட் பெட்ரோல்லாம் இல்லை, பெட்ரோல் போதும். சரி, நம்ம ஸ்பீட் பெட்ரோல் போகிற அளவுக்குலாம் கிடையாது, பெட்ரோல் தான். ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா 600க்கு போட்டிருக்கேன். கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு 500, இப்போவே பார்த்திங்கன்னா நீர் அபவுட் 1100க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். பார்க்கல இன்னும் இறங்குறதுக்குள்ளே எவ்வளோ போடணும்னு. குட்டி குட்டின்னு குடிக்கிற மாதிரி குடிக்கிறியப்பா பெட்ரோலை, இப்படி இருந்தால் எப்படி கட்டுப்படி ஆகும்? தங்கமே கொஞ்சமாக குடி தங்கமே பெட்ரோலை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடி. ஐயோ கடைசியில் பெட்ரோலுக்கு பார்த்து பெட்ரோல் ப்ரைஸை பார்த்து பைத்தியமாயிருவோம் போலே. கொஞ்சமாக குடிக்கணும் ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் பைன் ஃபாரஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ நம்ம இங்கே நிப்பாட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட்டு நீங்கள் உள்ளே பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட்டு நீங்கள் உள்ளே போகிறது நான் ரெக்கமெண்டட், ஏன்னா பெருசாக இருக்காது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரினா கண்டிப்பாக போகலாம், மிச்சப்படி உள்ளே எதுவுமே இருக்காது. அதுக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கும். பட்டு கொஞ்சம் கூட்டமாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காமராஜர் டேம் உங்களுக்கு நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன், செம அழகான இடம். என்கிட்ட பழைய கிளிப்லாம் இருக்குது, அதை வேணால் இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறேன் டக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு இதோட முடிச்சிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் இன்னும் 2 பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த பார்ட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மாறா படம் தெரியும், உங்களுக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அட்வென்ச்சர், நம்மளுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும், அட்வென்ச்சர் படம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தில் வீடு வந்திருக்கும் தெரியுமா? ஸோ அந்த வீடு நம்ம அடுத்த பாட்டில் கவர் பண்ணிடலாம், ரொம்ப அழகான இடம். ஸோ நம்ம எதாவது பண்ணலாம் தான் ஆரன்லாம் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம், கண்டுக்கக்கூடாது அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் 3:00 அந்த மாதிரி அப்லோட் ஆயிரும், உங்களுக்கு எல்லோரும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே உங்கள் சப்போர்ட் தான். ஸோ நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே போகணும் மாஸ்க் போட்டுக்கோங்க, அந்த டூவில் வரும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.